ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் மா தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ மா ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ படம் சூப்பராக இருக்குது நான் டப்பிங்கில் பார்த்துருக்கேன் திரும்ப டப்பிங் பண்ணும்போது பார்த்ததுக்கப்புறம் இப்போ தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கும்போது பயங்கரமான ரெஸ்பான்ஸு சூப்பர் மறுபடியும் ஒரு ஹிட்டு படத்தில் இருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆ இருக்கு ருத்ரன் இருக்குது அப்புறம் வந்து கட்டா குஸ்தின்னு ஒரு படம் இருக்குது ஸோ ரெகுலராக தொடர்ந்து படம் இருந்துக்கிட்டே இருக்குது ரிலீஸ்க்கு இருக்குது ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ மெசேஜ் இப்போ வலிமையிலேருந்தே வர மெசேஜ் தான்ல இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ட்ரக் எடுத்து ஸ்பாயில் ஆகுறாங்க அப்படின்றது அந்த மெசேஜ் தான் இல்லை இப்போ அப்படி பார்த்தா விஜயகாந்த் வந்து ஒரு டைமில் ஃபுல்லாகவே போலீஸ் தான் பண்ணார் இது ஊமை ஒழிகள்லேருந்து ஒரு அஞ்சாறு படம் கிட்ட எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருந்துச்சு இல்லைங்களா ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது யூஸ்வல் போலீஸ் காப் மாதிரி இல்லை இது கொஞ்சம் ஒரு சிம்பிள் லைனை பிடிச்சிட்டு கொஞ்சம் அதை கரெக்டாக கிரிப்பிங்காக சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கு மியூசிக்காக தான் ப்ரோ ஒரே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் போட்டிருக்காங்க திரும்பி திரும்பி பட் நல்லா தான் இருக்குது அதுவே அந்த வலிமை விசில் தீம் மாதிரி அது மட்டும் வந்துகிட்டே இருக்குது அப்பப்போ மற்றபடி பாட்டு ஒரு பாட்டு நல்லாயிருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஃபஸ்ட் சோஃபார் ஐ மீன் படத்தில் நல்லா இருந்துச்சு ப்ளஸ் ஒரு குட்டி பாப்பா இருக்குது அந்த சென்டிமெண்ட்டும் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது பார்க்கலாம் ஆக்ஷன் செமையாக இருக்குது ஆக்ஷன் காமெடி நம்ம காளி வெங்கட் இருக்காரு அவர் அங்கங்கே சில பஞ்சஸ் கொடுக்குறாரு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓரளவு ஒன் டைம் டெஃபினட்டாக பார்க்கலாம் அருண் விஜய் சாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு சாங்ஸு பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கு சார் உங்களுக்கு டியூரேஷன் 2 hours தான் அதனால் உங்களுக்கு லேக்லாம் எதுவுமே இல்லை சார் நல்லாயிருக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க உமன் சேஃப்டி பற்றி கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் சார் ஆ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா கான்செப்ட் தான் கூட்டுன்னு போனாங்க அருண் விஜய் ஆக்டிங் பக்கம் வந்தது அண்ட் சோஷியல் மெசேஜ் கடைசியில் குத்துனார் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க நான் படத்தை அதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது ரொம்ப சினிமேட்டிக்காலாம் இல்லை கரெக்டாக தான் இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமெடிலாம் இல்லை ப்ரோ ஸ்மூத்தாக அப்படியே போச்சு அப்புறம் டைரெக்டாக கதைக்கு போயிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க ஃபுல்லாக லாக் ஆகிற மாதிரிலாம் தெரில அதான் ஷார்ட்டாக தான் முடிச்சிட்டாங்க மூவியாக 2 hours தான் ஸோ கரெக்டாக கான்செப்டை மட்டும் சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு சோஷியல் மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக சாங்ஸாக நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒரு ரெண்டு சாங்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டு சாங்ஸும் அப்படியே போயிடுச்சு நல்லா பரவாயில்ல ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் பிஜிஎம் வந்து நல்லாயிருக்கு மியூசிக் அந்தளவுக்கு எடுபடலை அருண் விஜய் மட்டும்தான் தாங்கி பிடிச்சிருக்காரு படத்தில் லாஸ்ட்டாக சொன்ன ஒரு 5 minutes மெசேஜ் நல்லாயிருக்கு ரேப் சீன் தான் அந்த ஆ நானும் இப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாமே அதே ஒரு ஸ்டோரியாகவே வந்துட்டுருக்கு ஒரு இதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்ற இருக்குது அப்படின்ற மாதிரி எதனா ஒரு படம் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தப்பு பண்ணவங்கள தண்டிக்கலாம் போலீஸ்க்கே அது ஒரு நிலமை வரும்போது அவர் எடுத்துட்டார் அதை நம்ம சாமானியனாக நம்ம பண்ணும்போது அது எப்படி ரீச் ஆகும்னு தெரியல நம்மளுக்கு அந்த பவர் கொடுப்பாங்களான்றது தெரியல படத்தில் அதான் அவரே ஒரு போலீஸ் தான் அவரே வந்து பர்சனல் ரிவெஞ்சாக தான் எடுக்கிறாரு ஒரு சாதாரண மனுஷன் நம்ம எடுக்க முடியாதுங்க இல்லையா அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் தான் நம்ம சொல்லணும் இது சொல்யூஷன் படமாக பார்த்தா இது ஓகே ஒரு ஆக்ஷன் சீனோட ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின் போது அதை நம்ம ஏற்றுக்க முடியும் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது முடியாது அதுக்கு வேறு ஏதாவது தேவை அங்கேமே இல்லாத அளவு சூப்பராக தெரியும் நல்லா தெரியும் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கலாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் எதை பற்றி பேசுகிறேன் ஆ சரி இந்த இப்போது வர சூழல் பார்த்துண்ணா ஆ பயங்கரமாக இருந்துச்சுண்ணா ஃபைச்சின்னா மரணம்ண்ணா சாங்லாம் அவ்வளோ இல்லைண்ணா படம் நல்லா நல்லா இருந்துச்சுண்ணா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நைஸ் நல்லாயிருக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு லேக்லாம் இல்லை படமே ஷார்ட் தான் 2 மணி நேரம் படம் தான் நல்லாயிருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை க்ரைம் த்ரில்லர் தான் த்ரில்லர் அதனால நல்லாயிருக்கு சாங் தனியாக பெருசாக இல்லை ஆனால் சாங் நல்லாயிருக்கு வர இடத்துல வந்து மாண்டேஜஸ்லாம் நல்லாயிருக்கு அப்புறம் நல்லாயிருக்குண்ணா ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கலாரு என்ன அருண் விஜய் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காருண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு அதான் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு பசங்க எப்படி இருக்கணும் அதான் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்னென்ன சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக்குனாலே இந்த குற்றத்தை குறைக்கலாம் அதான் மோட்டிவ் படத்தோடது அவ்வளோதான் ஜி இல்லை 2 மணி நேரம் தான் படமே நல்லா சீக்கிரம் போயிடுச்சு சரிண்ணா ஓகேண்ணா சாங் வந்த மாதிரியே தெரிலண்ணா படம் சல்லுன்னு போயிடுச்சு சரிண்ணா படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போரே அடிக்கலை கடைசி கதையோட ட்ராக்கை டிவியேட் ஆகாமல் பக்காவாக போயிட்டே இருந்துச்சு படத்தோட பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான்
1 hour 55 minutes படம் போயிருக்கு. ஸோ லேகே சுத்தமாக கிடையாது. டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. மியூசிக் பற்றியும் சொல்லி ஆகணும், பிஜிஎம் வேறு லெவல் தார்மாருன்னு சொல்லலாம். வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம் வந்து. அது இல்லாமல் அருண் விஜய் ஆக்டிங் பற்றியும் சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரியல் காப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, மெசேஜ்ஃபுல் படமாக இருக்குது. போலீஸ் ஸ்டோரி நார்மல் தான் வந்து, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிற விதம் நல்லா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் வந்து, க்ளூஸ் கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி போய் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டா கண்டுபிடிக்கிறாங்க கதை. ரொம்ப பக்காவாக இருந்துச்சு படம் பார்க்கலாம். சாங்ஸ் ஓகே ஜி, ஓகே பிஜிஎம், சாங்ஸோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே, சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜ் சாங்ஸ் மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும், மெயினாக ஜென்ஸ் வந்து பார்க்கணும். உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி பார்க்கணும், ஜென்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை அதுதான் படத்தோட லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் ஒரு டைம். தேங்க்யூ. நல்லா இருந்தது, அவர் வேறு லெவலில் நடிச்சிருந்தார். மெசேஜ் வந்து இந்த ஃபீமேல் அப்யூசஸ்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு இது. அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் மூலமா நடக்கலை, பட் ஒரு காமன் மேன் கோவப்பட்டால் வந்து அந்த அப்யூசஸில் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜஸ் இருந்தது. ஆ நல்லா இருந்தது. ஃபைட் சீன் வந்துட்டு ரொம்ப நிறையா இல்லை, பட் கரெக்டாக இருந்தது தேவையான அளவுக்கு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க, பட் இன்னும் பெட்டராக இன்னும் நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிச்சு, ஏன்னா கேரக்டருக்கு அவங்களுக்கு சூட்டே ஆகலை. அதனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது, பட் ரெண்டு பேர்த்தோட பேர் வந்துட்டு இப்போ தானே புதுசாக கம்பைன் பண்ணியிருக்காங்க, ஸோ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட்லி வந்து ஃபீமேல்ஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க, இந்த செக்ஷுவல் அப்யூசஸ்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு கான்செப்டில் படம். லேக் எல்லாம் எங்கேயோ ஆகிற மாதிரி இல்லை. ஸோ வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ் மட்டும், அதாவது அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் சென்டிமெண்ட் அவங்க இறந்ததுக்கப்புறம் டைலாக் சொல்லுவாங்க, ஸோ அந்த மட்டும் சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ ஹாய் சூப்பர். ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றவங்க நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும், அதை சொல்லியிருக்காங்க.